ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கிற ஒரு ஆப் தான். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதால் நான் அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணணும். நான் வந்து இப்போது இங்கிலீஷ் டு தமிழ் வச்சு காமிக்கிறேன். ஆனால் நான் மோஸ்ட்டாக இது வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி இல்லை தமிழ் டு ஹிந்திக்கு தான் யூஸ் பண்ணுவேன். பையனுக்கு சொல்லி கொடுக்கும்போது இந்த ஆப் வந்து நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேமரா ஃபீச்சரை பார்த்துடலாம். கேமரா ஃபீச்சர் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். அதை அப்படியே நான் செலக்ட் பண்ணால் லாங்குவேஜ்க்கு மாறி வந்துடும். ஸோ நான் செலக்ட் பண்ண கண்டென்ட் வந்து பாருங்கள், அப்படியே தமிழில் வருது பாருங்கள். இதை நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு ஷேக் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் பாஸ் ட்ரான்ஸ்லேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி லைவாக தான் ஸ்கேன் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னா கூட இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் எதை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து ஃபுல்லாகவே கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நான் வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 3 lines மட்டும் பண்ணுற பாருங்கள். அந்த 3 lines மட்டும் தான் எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அந்த 3 lines மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அதை இப்போ நான் தமிழில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்தோன்னா நான் செலக்ட் பண்ண கண்டென்ட் வந்து இப்போ அப்படியே தமிழில் வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்வர்சேஷன். கான்வர்சேஷனில் வந்து இப்போ நான் இங்கிலீஷ் டு ஹிந்தி செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இங்கிலீஷில் பேசுகிறது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வரும். आप किस समय स्कूल जाएंगे? இப்போ நான் ஹிந்தி கிளிக் பண்ணிவிட்டு ஹிந்தியில் பேசுகிறேன். ஹிந்தியில் பேசுகிறது வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வரும். When will you come home? ஆட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன லாங்குவேஜில் பேசுகிறேனோ அதை டிடெக்ட் பண்ணி அந்த இன்னொரு லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். आपका बेटा कौन है? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த பென் சிம்பிள். அந்த பென் சிம்பிள் என்னன்னா நம்மளே வந்து கீபேடில் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஃபேவரட் ஆப்ஷன். மோஸ்ட்டாக இதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஏதாச்சும் ஹிந்தியில் மீனிங் பார்க்கணுன்னா நான் அது இங்கிலீஷில் டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது எனக்கு ப்ராப்பரான மீனிங் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இதில் இந்த மாதிரி நம்மளே எழுதி சர்ச் பண்ணலாங்கிறதால நம்ம எழுதி நான் என்னோட எனக்கு என்ன வேர்டுக்கு மீனிங் வேணுமோ அதை நான் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிப்பேன். இது நிஜமாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே மைக் சிம்பிள் இருக்குது பாருங்கள். மைக் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசியும் ஒரு சிங்கிள் வேர்டுக்கோ இல்லை ஒரு சென்டென்ஸ்க்கோ நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் சர்ச்சில் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டு இப்போது ஹிந்தியில் இருக்கிறதோ வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் இருக்கிறது நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டுக்கு வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இதுக்கு நம்ம முதல்ல செட்டிங்ஸ் போனோம். செட்டிங்ஸ் போய் டேப் டு ட்ரான்ஸ்லேட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்னேபிளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்னேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் எந்த ஒரு கண்டென்ட் செலக்ட் பண்ணாலும் கட் காப்பி பேஸ்ட் அதெல்லாம் காமிக்கல. அந்த ஆப்ஷனோட இந்த ஆப்ஷனோட ஆரோ ஆப்ஷனும் காமிக்கும். அந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண கண்டென்ட் வந்து அப்படியே இங்கே காப்பி பேஸ்ட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் காப்பி பேஸ்ட் ஆகிடும். நீங்கள் எந்த லாங்குவேஜ்க்கு வேணால் அது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தமிழோ ஹிந்தியோ இங்கிலீஷோ எந்த லாங்குவேஜ்க்கு வேணால் அந்த செலக்ட் பண்ண கண்டென்ட்டை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்கிரைப். ட்ரான்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து தமிழுக்கு அவைலபிளாக இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால் இங்கிலீஷ் டு ஹிந்தி நம்ம பார்க்கலாம். ட்ரான்ஸ்கிரைப் ஆப்ஷன் என்னென்னா, யாராச்சும் ஏதாச்சும் பேசுகிறது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு நம்ம லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்கள் வெளியிலே எங்கேயோ போகிறீங்க, லாங்குவேஜ் தெரியாத ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா நிஜமாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கிலீஷில் பேசினது அப்படியே ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது. இந்த மாதிரி ஆப் எல்லாம் இருந்துச்சுன்னா நிஜமாகவே உங்களுக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.